ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா இன்டெகிரேஷன் ஆஃப் எம்சிடிஎக்ஸ் ப்ளஸ் கே அதுதான் டோட்டல் காஸ்டோட ஃபார்முலா ஸோ equal to integration இன்டகிரேஷன் ஆஃப் ஏ பை ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் கே ஸோ இப்போ ஏவை வெளியில் எடுத்துடலாம் இது ஒரு கான்ஸ்டன்ட் ஸோ a into இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா ரூட் அப்போ அது பவர் நியூமரேட்டருக்கு போகும்போது இன்வெர்ஸ் ஆகும் ஸோ மைனஸ் ஒன் பை டூ இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் கே இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் சி ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் பவர் என் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இல்லையா அப்போது மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இன்டூ ஏஎக்ஸை டிஃபின்ஷியேட் பண்ணால் ஏ ஸோ ப்ளஸ் கே இப்போ ஏவும் ஏவும் கேன்சல் பண்ணிடலாம் சி ஈக்வல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் ஒன் மைனஸ் ஒன் பை டூ எவ்வளோ வெறும் ஒன் பை டூ அப்போ ஒன் பை டூ டினாமினேட்லேயும் ஒரு ஒன் பை டூ வரும் ப்ளஸ் கே இப்போ இந்த ஒன் பை டூவை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாம் ரெசிப்ரோக்கல் ஆகும் டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ரூட் ப்ளஸ் கே இதை ஃபஸ்ட்டு கொஸ்டினை வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சி ஈக்குவல் டு ஜீரோ கேவோட வேல்யூ என்னென்னு பார்க்கணும் ஏன்னா கொஸ்டினில் நமக்கு இந்த காஸ்ட் ஆஃப் அவுட்புட்டு ஜீரோ கொடுத்துருக்காங்க அதனால் ஜீரோ சப்ஸிட் பண்ணுறோம் டூ இன்டூ ரூட் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் பி ப்ளஸ் கே தோர் கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும் மைனஸ் டூ ரூட் பியாக இருக்கும் இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவஷனில் நாம் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் இன் ஒன் சி ஈக்குவல் டு டூ ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி கேவோட வேல்யூ என்ன மைனஸ் டூ ரூட் பி ஸோ தட் சைட் இதுதான் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன்